பிடிச்ச நிமலை இந்தபடியான விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து எப்போ நான் பிக் பாஸ் 8 வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அன்னைக்குலேருந்தே வந்து அதை பற்றின ஒரு டாக் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க தான் ஹோஸ்ட்டு, அவங்க தான் ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ எப்போ கமல் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரோ அதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து ரெண்டு நேம் வந்து வைரலானது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதியா இல்லைனா எஸ்டிஆரா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேரை வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்லேருந்து யாரோ ஒருத்தரில் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 4 பேர் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த டோட்டலாக 4 பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த ஒரு 4 பேர் தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம எஸ்டிஆர். ஸோ எல்லோரும் வந்து ஆல்ரெடி அல்டிமேட் ஹோஸ்ட் பண்ணிதான் வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப ஜாலியாகவும் கொண்டு போனார். அதுக்கப்புறம் மக்கள் வந்து சார் போட்டு விழுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியும் வந்து பண்ணார். பட் இருந்தாலும் அவருக்கு சடனாக கிடைச்சனால வந்து பார்த்திங்கன்னா அது சமூகம் நல்லாவே ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸாக வந்து அரவிந்த் சாமியும் வந்து லிஸ்ட்டில் இருக்காராம். ஸோ அரவிந்த் சாமிக்கு ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவரையும் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களாம். ஸோ அவரையும் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்டாக வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம். ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து வந்தாங்க, பெருசாக அவங்களோட இம்பேக்ட் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இருந்தது. பட் இந்த சீசன் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ 3வது ஆப்ஷனில் அண்ட் 4வது ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் கிட்டையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் அவங்கக்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடந்து அவங்களையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எக்ஸாக்டாக வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ப்ரோமோக்கான ஒரு ஷூட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு யார் அந்த ப்ரோமோவில் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வெளியாயிரும். பட் இப்போதைக்கு அந்த 4 சாய்ஸஸில் இந்த 4 பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த 4 பேரில் எஸ்டிஆர் இல்லைனா பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ்டிஆர் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிரகாஷ்ராஜ் சார் நல்லாவே பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ ஹெய்தர் பிரகாஷ்ராஜ் சார் இல்லைனா இந்த 4 பேர் தான் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் யார் வந்தாலும் வந்து நல்லா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏன்னா எல்லாருக்குமே புதிய களம் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 4 பேரில் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டட் நம்ம எடுத்து வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.